நெருக்கடியான சூழலில் நாட்டில் முக்கிய சட்டம் அமுலானது. ஆசிரியர்களுக்கு அதிகரித்து வழங்கப்படும் ஊதியத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலா? முகமூடி ராணுவத்தால் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் கலக்கம். கொழும்பில் இன்று மாபெரும் போராட்டம், காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினர் குவிப்பு. நாடு பாதுகாப்பாகவே இருக்கின்றது, இலங்கை அரசாங்கம் அறிவிப்பு. பேருந்துகளுக்கு விநியோகிக்கப்படும் டீசலில் மண்ணெண்ணெய் துர்நாற்றம். சபாநாயகர் மஹிந்த ஜாபவ் அபேவர்த்தர தலைமையில் இந்த கூடுதல் கட்டண சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதன்படி நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட உபரி சட்ட மூலத்தில் சபாநாயகர் மஹிந்த ஜாபவ் அபேவர்த்தன கையொப்பமிட்டுள்ளார். அதன்படி இந்த சட்டம் 2022 ஆண்டினது. 14வது கூடுதல் கட்டண சட்டம் 2022 இன்று முதல் அமலுக்கு வரும். மேற்படி சட்டம் நேற்று நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி மாற்றங்களுடன் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 40,000 மாத சம்பளம் பெற்ற ஆசிரியருக்கு தற்போது 50,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. ஆனால் தற்போதைய சூழலில் இது ஊதிய உயர்வாகாது. ஏனெனில் சம்பளம் 40,000 ரூபாய் ஆகும்போது $1 $160. அங்கு மாத சம்பளம் $250 ஆகவே இது $1,315 ஆகும். எனவே 50,000 ரூபாய் என்பது சுமார் $159. இந்நிலையில் பணிபுரியும் மக்கள் ஏன் சம்பளத்தை டொலரில் கணக்கிட வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. ஏனென்றால் நமது நாடு மற்ற நாடுகளிடமிருந்து பொருட்களை டொலர்களில் வாங்குகின்றது. எடுத்துக்காட்டாக $1 பெட்ரோலுக்கு $1 வாங்கினால் 1.5 விற்று சம்பாதிக்கலாம். அந்த அரசாங்கம் தனது பட்ஜெட்டில் உள்ள அனைத்தையும் டொலரில் செய்யும். ஆகையால் ஊதியத்தை டொலருடன் ஒப்பிட்டு பார்த்தால்தான் நாமும் வாழ முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நாடளாவிய ரீதியில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் வடபகுதியிலும் தென்னிலங்கை பகுதியிலும் அதிகளவு படுகொலைகள் செய்த உந்துருகளில் வருகை தரும் படையினரின் வருகை என்பது தற்போது படுகொலைகளை அரங்கேற்றுவதற்கான முன்னோடியாக காணப்படுவதாக ராணுவ ஆய்வாளர் அருஷ் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டம் வலுப்பெற்றுள்ளதுடன் இலங்கை முழுவதும் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது முகமூடி அணிந்து போராட்ட இடங்களுக்குள் நுழைந்துள்ள படையினர் குறித்து இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் தெளிவாக தெரியும் என்று கூறியுள்ளார். இந்த மோட்டார் சைக்கிள் படையணியானது அரசாங்கத்திற்கு எதிராக போராடும் மக்களை அச்சுறுத்தும் வகையில் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானிய வாழ்க்கையாளர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கொழும்பு காளிமுகத்திடல் மைதானத்தில் இன்று போராட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சிப்பதை தடுப்பதற்காக காவல்துறையினரும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறை கலக்க தடுப்பு பிரிவினர் மற்றும் மேல்மாகாணத்தின் ஏனைய காவல்துறை பிரிவுகளிலிருந்து விசேட காவல்துறை குழுக்களும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு வழங்குவதற்காக கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையக வட்டாரங்கள் தெரிவித்தன. இது பற்றி காவல்துறை தலைமையகத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது போராட்டக்காரர்கள் கலவரமாக நடந்து கொள்ளாமல் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று தெரிவித்தார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி செயலகம் அல்லது பிரதமர் இல்லத்திற்குள் நுழைய முயற்சித்தால் கலாத்காரரை பயன்படுத்தி தடுத்து நிறுத்துவோம் என்றும் அவர் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். பேருந்துகளுக்கு விநியோகிக்கப்படும் ஒட்டோ டீசல் மண்ணெண்ணெய் போன்ற துர்நாற்றத்தை கொண்டிருப்பதாக இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த 2 பேருந்துகளுக்கு விநியோகிக்கப்படும் ஒட்டோ டீசலின் தரத்தில் பிரச்சினை இருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஊடகவியலாளர்களிடம் 2 டீசல் மாதிரிகளை காண்பித்த அவர் ஒரு மாதிரி மண்ணெண்ணெய் துர்நாற்றம் வீசுவதாகவும் மற்றும் ஒன்றில் எந்தவித நாற்றமும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நாட்டுக்கு எடுத்து வரப்படும் டீசலின் தரத்தில் கடுமையான சிக்கல் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் டீசல் மாதிரிகள் விசாரணைக்காக காவல்துறை அதிபரிடம் ஒப்படைக்கப்படும் என்று ஹேமுன் விஜயரத்னம் கூறியுள்ளார். நாடு பாதுகாப்பாகவும் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்திருப்பதாகவும் சமீபத்திய அமைதியான போராட்டங்கள் சுற்றுலா பயணிகளையோ சுற்றுலா தலங்களையோ குறிவைக்கவில்லை என்றும் இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டிற்கு வருகை தரும் பயணிகளை இலங்கை தொடர்ந்து வரவேற்பதாகவும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் மிகுந்த அக்கறை மற்றும் சேவையை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. சமீபத்திய அமைதியான போராட்டங்கள் சுற்றுலா பயணிகளையோ சுற்றுலா தலங்களையோ குறிவைக்கவில்லை.
இல்லை. நாட்டிற்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் நாடு முழுவதும் சுதந்திரமாக பயணம் செய்யலாம். அத்துடன் அனைத்து சுற்றுலா தலங்களும் திறந்திருக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6 அன்று இலங்கை தொடர்பான அமெரிக்க பயண ஆலோசனையை மீளாய்வு செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. நெருக்கடியான சூழலில் நாட்டில் முக்கிய சட்டம் அமுலானது. ஆசிரியர்களுக்கு அதிகரித்து வழங்கப்படும் ஊதியத்தில் இப்படியொரு அதிர்ச்சி தகவலா? முகமூடி ராணுவத்தால் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் கலக்கம். கொழும்பில் இன்று மாபெரும் போராட்டம், காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினர் குவிப்பு. நாடு பாதுகாப்பாகவே இருக்கின்றது, இலங்கை அரசாங்கம் அறிவிப்பு. பேருந்துகளுக்கு விநியோகிக்கப்படும் டீசலில் மண்ணெண்ணெய் துர்நாற்றம்.